Hi students, 12th business maths, exercise 7.1 8th sum பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஒரு ஃபேமிலில 3 children இருக்காங்கன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு probability என்னன்னா அந்த 3 childrenல எக்ஸாக்ட்டா ரெண்டே ரெண்டு children மட்டும் இருக்குிறதுக்கான probability என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நான் வந்து p ங்கற ஒரு probability எடுத்துக்கிறேன். Let p be the probability of girl. கேர்ளாக இருக்கிறதுக்கான ப்ராபிலிட்டியை பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ பி ஈக்குவல் டு எக்ஸாக்டாக எத்தனை சில்ட்ரன் இருக்கணும், 2 இருக்கணும். சாரி, டோட்டல் சில்ட்ரன் எத்தனை இருக்கணும் அப்படின்னா கேர்ள் வந்து 2 சில்ட்ரன் இருக்கணும். ஆனால் எக்ஸாக்டாக 2 சில்ட்ரன் இருக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி 1/2. ஏன்னா எக்ஸாக்டாக இது ஒரு ஈவெண்ட்டை தான் நம்மளுக்கு வந்து குறிக்கும். அதனால தான் எக்ஸாக்டாக ஒரே ஒரு ஈவெண்ட்டை குறிக்கிறதுக்காக தான் நான் 1 போட்டிருக்கேன். டிவைடட் பை டோட்டல் நம்பர் வந்து நம்மளுக்கு 2 கேர்ள் சில்ட்ரன் இருக்கணும். ஓகேவா? எக்ஸாக்டாக 2 கேர்ள் சில்ட்ரன் தான் இருக்கணும். அதுக்காக வேண்டி நான் 2 போட்டிருக்கேன். இப்போ க்யூ கண்டுபிடிக்கணும். க்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? 1 - p. இப்போ 1 - 1/2 விச் இஸ் ஈக்குவல் டு 2 - 1/2 1/2. அப்போ க்யூ வந்து எனக்கு 1/2 கிடச்சிரும். இப்போ ப்ராபிலிட்டி என்னது? எக்ஸாக்ட்லி 2 கேர்ள்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அப்படி தானே? அப்போ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 போட்டுக்கிறேன். ஸோ நான் என்ன ஃபார்முலா போடுவேன்? என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் க்யூ பவர் என் மைனஸ் எக்ஸ். இது என்னங்கிறது எனக்கு என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன். எக்ஸுங்கிறது என்னது? எக்ஸாக்ட்லி 2 கேர்ள்ஸுங்கிறதுனால எக்ஸ் வந்து 2. பி வந்து எனக்கு என்னன்னு தெரியும், 1/2 தெரியும். க்யூ சாரி பி வந்து 1/2, க்யூ வந்து என்னன்னு நம்மளுக்கு தெரியும், அதுவும் நம்மளுக்கு 1/2 தெரியும். ஸோ இதெல்லாத்தையும் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ 3c2 1/2 த ஹோல் பார் 2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 3 - 2. ஸோ 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 - 2 1 ஃபேக்டோரியல். இது வந்துட்டு 1/4 இன்ட்டு. ஓகேவா? இங்கே வந்து 3 - 2 1, அப்போ 1/2 மட்டும் இருக்கும். இது எப்படி எழுதிக்கலாம்? 3 - 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 1 இன்ட்டு 1 1/4 இன்ட்டு 1/2. 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இது வந்து 3/8 நம்மளுக்கு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் நம்மளுக்கு போதும். அப்போ 0.37. நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணாலும் பண்ணிக்கோங்க. 3 - 7 - 5. நெக்ஸ்ட் 10th சம் பாருங்கம்மா. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18% ஆஃப் போல்ஸ் வந்து டிஃபெக்டிவாக இருக்குது. அதில் இருந்து 4 இது வந்து நம்ம ரேண்டமாக சூஸ் பண்ண போகிறோம். ஸோ 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது, நம்ம ஒன்றா பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி 1 வில் பி டிஃபெக்டிவ். ஒன்றே டிஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி என்ன? ஓகேவா? ஸோ இப்போ நான் நார்மலாக பி ஈக்குவல் டு 18/100 கண்டுபிடிச்சிப்பேன். அப்போ 0.18% நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது பி ஈக்குவல் டு 0.18. க்யூ கண்டுபிடிக்கணும்னா 1 - p. அப்போ 1 - 0.18 கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? ஸோ இதை சப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 100 சப்ராக்ட் பண்ணுவீங்களா? 0.18 சப்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ 8 இங்கே வந்துட்டு 0.82 கிடைக்கும். ஸோ 0.82 q. ஸோ எக்ஸாக்ட்லி 1 அப்படி தானே? ஸோ நான் என்ன எடுத்துப்பேன் அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ என்சிஎக்ஸ் பி பார் எக்ஸ் க்யூ பார் என் மைனஸ் எக்ஸ். என் வந்து எனக்கு என்னன்னு தெரியும், என் வந்துட்டு 4. ஏன்னா 4 தான் நம்ம ரேண்டமாக சூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸ் வந்து 1 - 1 தான் இப்படி டிஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி. கொஷின் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து சப்டிவிஷன் 1. நெக்ஸ்ட் பி என்ன தெரியும், க்யூ என்ன தெரியும், எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 4c1 பி பார் 0.18 - 1, க்யூ வந்து என்னது 0.82 - 4 - 1. ஸோ 4c1 nc1 நமக்கு என்ன தெரியும், என்னன்னு தெரியும். ஸோ 4 × 0.18. நெக்ஸ்ட்டு 0.82 - 3. ஸோ இந்த ரெண்டையும் மல்டி பண்ணி ஆன்சர் எழுதணும். 18 4s are 32, ரிமைனிங் 3 7. ஸோ 0.72 இது அப்படியே நீங்கள் கேல்சியில் மல்டி பண்ணி போட்டுருவீங்க. 0.5513 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு? 0.3969. இது எதோட ப்ராபபிலிட்டி? பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் என்னது? நன் வில் பி டிஃபெக்டிவ். எதுவுமே நம்மளுக்கு
உடஞ்சது கிடையாது, ஒரு பீர் ஆனது கிடையாதுன்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? அப்போ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ். எதுவுமே டிஃபெக்டிவ் கிடையாதுன்னா நம்மளுக்கு எக்ஸ் வந்து ஜீரோ கிடச்சிரும். அப்போது 0.18 பார் ஜீரோ, 0.82 பார் 4 மைனஸ் ஜீரோ. ஓகேவா? இப்போ என்சி ஜீரோனா ஒன்றுன்னு அர்த்தம், எனித்திங் பவர் ஜீரோவும் ஒன்று. ஸோ இது வந்துட்டு 0.82 பவர் 4 மைனஸ் ஜீரோனா 4. ஸோ இதை 4 டைம்ஸ் மல்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 0.4521. ஓகேவா? இது செகண்ட் சப்டிவிஷனுக்குள்ளது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, அட்மோஸ்ட் 2. ஓகேவாம்மா? அட்மோஸ்ட் 2 வில் பி டிஃபெக்டிவ். அட்மோஸ்ட் 2னா ரெண்டும் ரெண்டுக்கு கீழேயும் இருக்கலாம். அப்போ எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 2. அப்போ நான் என்னென்ன எழுதுவேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இது எல்லாத்தையுமே நான் அப்ளை பண்ணுவேன். அப்போ 4c0 பி பார் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ். அதுக்கு நான் என்ன அப்ளை பண்ணுவேன், 0.18 பவர் எக்ஸ், 0.82 த ஹோல் பவர் 4 மைனஸ் ஜீரோ, ப்ளஸ் 4c1 0.18 பார் 1, 0.82 பார் 4 மைனஸ் 1, ப்ளஸ் 4c2 0.18 பார் 2, 0.82 பார் 4 மைனஸ் 2. பியோட கியோட வேல்யூ வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ என்சி ஜீரோனா 1. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 0.4521 தான் இருக்குல்லாமா இப்போ கண்டுபிடிச்சி வச்சது. ப்ளஸ் என்சி ஒன்றுனா என்னு. ஸோ 4 × 0.18 × இதுக்கும் நம்ம இங்கே ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன இருக்குது, இங்கே இருக்குது 0.3969. ஸோ 0.3969 ப்ளஸ் இதை அப்படியே என்சிஆர் ஃபார்முலாவில் போடுங்க, 2 × 2 இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடுங்க, 0.18 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 0.82 த ஹோல் பார் 2. ஸோ இது ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணி கூட போட்டுடலாம், ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டுடலாம், இல்லை மொத்தமாக கூட ஆட் பண்ணலாம். 0.4521 ப்ளஸ் 0.3969 ப்ளஸ் இது எப்படி எழுதலாம், 4321 டிவைடட் பை 2 × 1 2 × 1. ஸோ 2 கேன்சல் ஆகிடும், இங்கே 2 2 ஜார் 4, ஸோ 6 இருக்கும். ஸோ 6 × 0.18 த ஹோல் ஸ்கொயர், 0.82 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 0.849 ப்ளஸ் 0.1307 இது அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டால், ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 0.9797. தேங்க்யூ.